எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. இதில் வந்து மொத்தம் 10 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ, 2 ரூபாய் 70 பைசானா இப்போ எவ்வளவு, 200 கூட்டல் 70, அப்போ மொத்தம் எத்தனை பைசா இருக்குது, 270 பைசா. அப்போ நம்ம எத்தனை பைசாவுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அப்போ 15 பைசாவுக்கு, 15 பைசா 270 எத்தனை சதவீதம், இப்போ பெருக்கள் 100, அப்போ எவ்வளோ வரும், 53 5 9 3 27 0. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 9 10 90, 5 5 100, அப்போ 5 10 50, 50 கீழ் 9, அப்போ இது எவ்வளோ வரும், தகா இங்கே வந்து தகா பின்னமாக இருக்குது, ஆனால் இங்கே தகவ அது கலப்பு பின்னம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ வந்து 5 9 45, மீதி வந்து 5 கீழ் 9 சதவீதம். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து இரண்டாவது கேள்வி, 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? அப்போ வந்து 2 ரூபாங்கிறது 40 பைசா, 2 ரூபாயில் 2 ரூபாய்னா 200 பைசா, பெருக்கள் 100. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ 100 100 200 200 1 2 20 2 40, அப்போ எவ்வளோ, 20 சதவீதம், 20% தான் சரியான விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர், எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம். அப்போ தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தம் எத்தனை பேர்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்போ 280 கழித்தல் 252, அப்போ எத்தனை பேர், 10 2 போனால் 8, இங்கே வந்து 7 5 போனால் 2, அப்போ 28 பேர் வந்து மொத்தம் வந்து தேர்ச்சி பெறல. அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 28 பெருக்கள், அதாவது 28 கீழ் 280, மொத்தம் எத்தனை பேர், 280 பேரில் 28 பேர் தேர்ச்சி பெறல, அப்போ சதவீதம் எவ்வளோ, 100. அப்போ பார்த்தீங்கன்னா 1 28 28 10 28 280, 1 10 10 5 5 100, அப்போ எவ்வளோ, 10 சதவீதம், 10 சதவீதம். அடுத்து நான்காவது கேள்வி, 450 ஆப்பிள்களில் 30% அழிக விட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. அப்போ 450 வந்து மொத்த ஆப்பிள், இதில் வந்து 10% பார்த்திங்கன்னா 45, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 30%, அப்போ மூணால் பெருக்கிட்டோம்னா 30% வந்துடும், அப்போ எவ்வளோ, 5 3 5 4 3 12 1 13, அப்போ 135 கழிச்சிடலாமா, 135 கழிச்சிடலாம், அப்போ எவ்வளோ வரும், 10 5 போனால் 5, 4 3 போனால் 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 4 1 போனால் 3, அப்போ 315. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ₹50,000, இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு, முத வருஷம் விலை எவ்வளவு, 50,000, 50,000 10% எவ்வளவு, 5,000, அப்போ 5,000 கழிச்சிக்கலாமா, 5,000 கழிச்சிட்டோம்னா 45,000 வரும், முதல் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 45,000 குறையுது. அப்போ இந்த 45,000 மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு, அப்போ எவ்வளவு, 4,500, அப்போ எவ்வளோ வரும் கழிச்சா, 0 0, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 5 போனால் 5, 4 4 போனால் 0 4, முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 குறையுது, இரண்டாவது வருஷம் 40,500 குறையுது, மூன்றாவது வருஷம் பாருங்கள் 40,500, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% 4,050, அப்போ எவ்வளோ வரும், 0, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 4 40, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 4 போனால் 6, மீதி 3, 36,450 ரூபாய், 36,450 பாருங்கள், இது வந்து எடுத்தோடனே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது,
அப்போ நாம் வந்து பத்து பத்து பர்சன்டேஜாக குறைச்சிடணும். பத்து பத்து பர்சன்டேஜாக குறைச்சோம்னாவே நம்மளுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன விலை வருதுங்கிறது 50,000 45,000 45,000 40,500 ரெண்டு வருஷத்தில் குறையுது. மூணாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 10% குறைச்சா 36,450. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போடணும். ரொம்ப ஈஸி தான், எடுத்தோன்னா கண்ணை மூடிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓ மொத்தம் 3% 30% அப்படின்னு போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கனாவே தப்பாக வரும். ஏன்னா அப்படி டைரெக்டாக போட்டால் 35,000 தான் வரும். அதனால் வந்து இதை வந்து உன்னிப்பாக வந்து கேள்வி என்னன்னு படித்து பார்த்து பதில் எழுதுங்க. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள். 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000, அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால். 2019 மக்கள் தொகை, அப்போ என்ன பண்ணுறோம், 2,25,000 பெருக்கள் எத்தனை சதவீதம் அதிகமாகுது, 12% அதிகமாகுது, டிவைடட் பை 100. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். முதல்ல 12% அதிகரித்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதாவது 2 0க்கு 2 0 அடிச்சுக்கலாமா, மீதி 225 × 12, அப்போ 5 × 12 = 60, 2 × 12 = 24, 24 × 6 = 30, மீதி 3, 2 × 12 = 24 × 3 = 27, அப்போ 2,700 வந்து மன்னிக்கும் 5 × 12 = 60, 5 × 12 = 60, மீதி 6 இருக்கு. ஒரு நிமிஷம் ஒன்றுனா போட்டுக்கலாம், 225 × நான் இங்கே இன்னொரு 0 விட்டுட்டேன் மன்னிச்சுக்குங்க, 0 மிஸ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் தப்பாகுது. அதனால் கவனமாக பண்ணும். அப்போ எவ்வளோ மொத்தம், 2,25,000 பெருக்கள் எத்தனை சதவீதம், 12, அப்போ 12 × 100. அப்போ என்ன பண்ணுறோம்னா 2 0 2 0 அடிச்சுக்கிறோம், இருக்கிறத வந்து அப்படியே 12 பெருக்கிறோம். அப்போ 0 × 0 இங்கே எடுத்து எழுதிடுறேன், அப்போ தான் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். 2,250 பெருக்கள் 12, அப்போ 0 × 0 போடுறோம், 5 × 12 = 60, மீதி வந்து பார்த்திங்கன்னா 6, 2 × 24 = 30, 0 மீதி 3, 2 × 24 = 3 = 27, 27 இப்போ 12% அதிகரிக்குது. அப்போ 2,25,000 கூட்டல் இந்த 27,000 கூட்டிக்கணும், அப்போ தான் வந்து 12% அதிகரிக்கும் போது எவ்வளோ தொகை அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ எவ்வளோ வருது, 0 0 0 5 7 12, மிச்சம் 1 2 2 4 1 5, 2 × 2, அப்போ 2,52,000, 2,52,000. அப்போ எங்கே சரியான விடை இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, ஈஸியான கேள்வி. 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 150,000, அடுத்த ஆண்டில் 10% பெருகுமானால். 2011 மக்கள் தொகை, அப்போ வந்து என்ன பண்ணுறோம், 150,000 பெருக்கள் 10% அதிகரிக்குதுப்பா. அப்போ என்ன பண்ணுறான்,
அப்போ ஓர் பத்து பத்து பைத் பைத்து நூறு. இங்கே வந்து ஒரு சைபருக்கு ஒரு சைபர் எடுத்துக்கிறோம், மீதி எவ்வளவு 15000 ஆகுது. அப்போ இது வந்து 10% அதிகரிச்சா 15000 மக்கள் தொகை அதிகரிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு 150000 கூட்டல் 15000. அப்போ என்ன ஆன்சர் வருது? 165000. அப்போ இதுக்கு சரியான விடை எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. அடுத்து எட்டாவது கேள்வி, ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண். அப்போ நம்ம ஒவ்வொரு எண்ணாக போடலாம். அப்படி போடும்போது ஈஸியாக தெரியும். முதல்ல வந்து 50 எடுத்துக்கிறோம், 50 வந்து 16%, 16 × 0 அதாவது 16 × 100 மன்னிக்கவும், சதவீதம்னா 100. அப்போ ஓர் 50 ரெண்டு 100, ஓர் 2 8 16. அப்போ 8, அப்போ 50 8 கழிச்சோம்னா எவ்வளவு? 42. அப்போ இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆனால் நீங்கள் இதையும் போட்டு பாருங்கள், 52 இதே மாதிரி போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு, கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு சரியான விடை 50, ஆனால் மற்ற எண்களையும் போட்டு இதே மாதிரி போட்டு நீங்கள் வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 9வது கேள்வி பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 176400 வருடத்திற்கு 5% அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 176400 வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, 176400 பெருக்கள் 5%, 5 × 100. அப்போ 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிட்றோம். இதை வந்து பெருக்கிற அவ்வளோ 4 × 20, 6 × 32 32, மீதி 3, 7 × 35 3 × 38 மீதி 3, 5 × 3 8, 8820, 8820 வருது. எட்டாயிரத்தி 820 கூட்டிக்கலாம். இப்போ மொதல் 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8820 வந்து அதிகரிக்குது மொதல் வருஷத்தில். அப்போ மொத்தம் எவ்வளவு? 176400 கூட்டல் 8820. அப்போ எவ்வளோ வரும்? சைஃபர் 2 4 8 12 மிச்சம் 1 8 8 6 14 1 5 மிச்சம் 1. அப்போ 185220. பாருங்க, 185220. மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு இதை எடுத்து 185220 இதை எடுத்து மறுபடியும் 5%, அப்போ அதிகரிக்குது டிவைடட் பை 100. அப்போ என்ன பண்ணுறோம்னா, சைபருக்கு சைபர் அடிச்சிட்றோம், 5 5 2 5 10. அப்போ 2 வகுக்கிறோம், 2 வகுக்கும்போதுனா 1 2 2 9 2 18 மீதி வந்து 9 2 18 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 4 6 2 12 1 2 2 அப்போ 9261. அப்போ எவ்வளோ வருது? 185220 இங்கே வந்து 9261. அப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 1 2 6 8 2 2 4 5 9
பதினாலு மிச்சம் ஒன்று அப்போ பத்தொம்பது 194,481.